அவரிடத்தில் அன்றிருக்கிறேன் என்று நான் அவர் இந்த மாதிரி கேட்க வேண்டும். இன்றைக்கு புது நான் ஆண்டு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ மணி நேரங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவரே ரெண்டு எனக்கு சரா இடம் காமே, இதோ உன்னுடைய இவருக்கு போய் நிச்சய் உன்னால் ஈன்றதை செய், நான் உனக்கு கொடுத்திருக்கும் பலத்தினோ இச்சை சொல்லி உதச்சு நாம் கிட்ட கொள்வோம். கண்களை சுட்டு போன மக்கள் நமக்கு உணர்த்துவார். அநேக தேவைகளோடு மக்கள் இருப்பதை பாக்கியம் அவர்களுக்கு. ஆண்டவருடைய வழிபாடு அப்பொழுது உங்களிடத்தில் ஆண்டவர் அன்பு பிரபாவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், அணி கொடுக்கும் சுசப்படுத்தும்படியாய் நான் என்று சொன்னார். உதவி செய்வீர் என்றால் நூறு ஆளுகள் உதவியும் அவர் வைப்பார். அநாதமான செலவுகளை நாம் உடுத்து போடுவார். இதுதான் ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அது ஒரு இருக்கும், அது ஒரு வெளிப்பாடா இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு அவரத்தில் கொள்வோம். மிகவும் பிரபலமான இருக்கிறவர்களை அவர்கள் பின்னால் ஓடிக்கிறோம். தெரியாத காரியம், பிரபலமான போதர்கள் பிரபலமான பிரீச் வரும்போது அவர்களோடு போட்டோ எடுத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு கார் ரத சாரதி இயக்கவும் எல்லாம் செய்யணும் சொல்லி ஓடி ஓடி போகிறார்கள். அவர் உரத்தை பத்து பார்த்திருக்கிறார். ஏவையுள்ளவரே என்றையாது அவர்களுக்கு துணிந்து ஆலயத்திலே தேவையாது. பசியுள்ளவர்களே கிடையாது, முடியல கட்ட முடியல வரப்போகிறது வரப்போகிறது கிறிஸ்தவ ஆலயம் இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு பெரிய பாப்புலர் பிரீச்சர் வந்தார், அவருக்கு கொடுப்பதற்கு ஆளே இல்லை. இப்படித்தான் இருக்கவே ஒரு போட்டியே இருக்கும். சில பேர் கோபித்துக் கொள்வார்கள், எங்கள் வீட்டில் தங்குவதற்கு அதை தங்குவார்கள், ஒரு ரெண்டு போகும் மூன்றார் போகும். யாரும் அது அனாதையா இருப்பவர்கள், பேதியுள்ளவர்கள், பசியுள்ளவர்களுக்கு, உறவில் இல்லாதவர்கள், நண்பர்கள் இல்லாதவர்கள், அனைவரால் தராதவர்களாய் பாதிக்க மாட்டார்கள். இதுதான் காரணம், காரியம் சுத்திக்க காணும் காரியம், தமிழ காணும் காரியம். ஆண்டவருடைய சமூகத்திலே யார் என்று சரியா எனக்கு உணர்த்து சொல்லி அவருடைய சமூகத்தை போம். நமக்கு உதவி செய்வார். எவ்வளவோ எவ்வளவோ இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் நாம் அன்பு காண்பிப்பதற்கு வாய்ப்பு நாடி ஓடுவோம். தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராகிறார். தேவையுள்ளால் அவருக்கு உதவி செய்வதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாய் நாம் நிற்போம். அழைப்பதற்கும் காப்பதற்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓடுவோம். கிறிஸ்து பார்த்தார், எதிர்வே இவர்கள் காட்டிலும் இது அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கையா என்று என்ன அர்த்தம்? நான் அன்பா இருக்க அப்போ என்னுடைய ஆள்களை நீ ஆளை மேய்ப்பது என்றால் அர்த்தம் எல்லாரையும் இரண்டும் உன்னத்தில் இருந்து ஆடுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிடும். ஆடு மேய்ப்பவன் என்று சொன்னார் எல்லாரையும் இருக்கு. வேதனை நாம் பார்க்கிறோம், அவரே சொல்லுகிறார் நல்ல மேய்ப்பன் இருப்பான், தன் நாடுகளுக்காய் தன் உருடுப்பவனாய் இருப்பான். அந்த மாதிரி இந்த நடுகளைப்பாயானால் அந்த யாருப்பாயானால் இந்திப்பாய். இதுதான் அர்த்தம். அவர் நாம் அன்பு கற்க வேண்டுமா? நம்மீது வருக்கும் உணர்
அந்த ஆழ்ந்த பாஜ்மான அனுபவத்திற்குள் நாம் போகிறோமா? ஆண்டவரே எனக்கு பெண் யார் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த நாள் ஆர்வதற்கு முன்பாக ஜபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை காண்பியும் சொல்லிக்கோங்கள். ஆண்டவரை எழுத்துகிறோம், அற்புதமான வசனங்களுக்கு அந்தத்துகிறோம், வேதத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறே அப்பா, அந்த வேதத்திற்கான எழுத்துகிறோம், அந்த வார்த்தைக்கான எழுத்துகிறோம், வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான செலுத்தோம் ஆண்டவர். வாழ்க்கை சரியான திறனை வாழ்க்கையாளம் கண்ட பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கும் காட்டும் சுவாமி, அவர்களுக்கு உதவி நீட்டி தாரும். அந்த ஜெனராசிட்டி தான் உலகத்தை பார்த்த பிறகு காமல் இருக்க உதவி தரலும். நல்ல பிதாவே. This video is empowered by JNF Digital Ministries.